ஸோ கைஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தளபதி பார்த்தோம்னா கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தளபதி மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பொது வேளையில் எப்போ வந்து பேச போகிறாரு, மிக முக்கியமாக மீடியா முன்னாடி எப்போ பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்ருக்காங்க. மக்களுக்காக குரல் கொடுக்கணும்ல, கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் ஏன் தளபதி பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தளபதி பார்த்தோம்னா இப்போ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. நியூஸ்ன்னு சொல்ல முடியாது, ரூமர் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஏன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன அப்படின்னா தளபதி பார்த்தோம்னா ஒரு வீடியோ மூலமாக பார்த்தோம்னா மக்கள்கிட்ட பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது கட்சியை பற்றியும் சரி, இன்னும் சில விஷயங்களை பார்த்தோம்னா அதில் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தளபதி கண்டிப்பாக சோசியல் மீடியாஸில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பார். அதனால் பார்த்தோம்னா தளபதி மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளுக்கு இதில் பார்த்தோம்னா பதில் சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக சொல்லிட்டு பார்த்தோம்னா கோட்பாடத்தோட ஃபுல் ஷெட்யூல் முடிச்சுட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறமா மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா மக்கள் முன்னாடி அதுவும் ஒரு மாநாட்டில் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு வீடியோ மூலமாக அதுக்குனால கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தளபதி பிளான் பண்ணியிருப்பார் போல. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறது கூட பிரச்சனை கிடையாது. தளபதி பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கு பார்த்தோம்னா குரல் கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோவும் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது உண்மையாக இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, தளபதி இந்த மாதிரி வந்து பேசணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக் நியூஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.